வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீயுடன். சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் பட் ஆல்வேஸ் நோ த ரோட் தட் டேக்ஸ் யூ பேக் டு யுவர் ஹோம். என்னதான் நம்ம வந்து நாள் முழுக்க வெளியில போய் வேலை செஞ்சாலும் மனசு ஃபைனலா வந்து ரிலாக்ஸ் ஆகிற இடம் தேடுற இடம் எது அப்படின்னா எப்படா வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு தானே நினைப்போம். அதை பத்தின ஒரு வீடியோ தாங்க இது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சிங்கப்பூரில் எப்படி வீடு சர்ச் பண்ணுறது, ரெண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறது சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நான் டெய்லி ஒரு மோட்டிவேஷ்னல் கோட், இல்லை ஒரு இன்ஸ்பைரிங் கோட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்கும் வந்து பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வரணும் நாள் முழுக்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன ஒரு இது பண்ணுறேன். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த வீடு இந்த ஹவுஸ் எப்படி ரெண்ட் எடுக்கிறது, அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த ரூல்ஸ், அது எல்லாமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவை ரெண்டு பார்ட்டா பண்றேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து வீடு எடுக்கிறதுக்கு எலிஜிபிள், அதுக்கப்புறம் எப்படி வந்து வீடு சர்ச் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து யாரெல்லாம் வீடு எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். வீடு எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய விசா டைப்ஸ் வீடியோவில் நிறைய விசா டைப்ஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த விசாவில் லைக் சிங்கப்பூரியன்ஸ், அப்புறம் வந்து பிஆர்ஸ் பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஸ், அப்புறம் வந்து இ பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வச்சுருக்கிறவங்க, எஸ் பாஸ் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் டிபெண்டன்ட் பாஸில் இருக்கிறவங்க, அப்புறம் லாங் டேர்ம் விசிட் பாஸ் எல்டிவிபி அதில் இருக்கிறவங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட் பாஸில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வீடு வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட ஒர்க் பர்மிட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து மலேசியன் சிட்டிசனாக இருக்கீங்க ஆனால் இங்கே சிங்கப்பூர் ஒர்க் பர்மிட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். மற்ற கண்ட்ரிலேருந்து வரவங்க ஒர்க் பர்மிட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா வீடு ரெண்ட்டுக்கு எடுக்க முடியாது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ டூரிஸ்டாக வரீங்க வீடு ரெண்ட் எடுக்கலாமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு வேலிடான ஒரு வீசா இருக்கணும். இன்னொரு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற வீசா ஓட எக்ஸ்பைரி டேட் வந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ளே இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வீடு எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். ஸோ இது வந்து பேசிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடை எப்படி சர்ச் பண்ணணும், எப்படி வந்து நம்ம சர்ச் பண்ணி எப்படி வந்து ஒரு வீடை வந்து பார்த்து எப்படி வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது. ஸோ சர்ச், வியூ அண்ட் ஃபைனலைஸ் இந்த மூணுத்தையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ப்ராசஸ் தாங்க. ஸோ இதில் ரெண்டு மேஜரான வெப்சைட்ஸ் இருக்குது. எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு டைரெக்டாக ஸ்க்ரீன்லேயே போய் காமிக்கிறேன் வாங்க. பேசிக்காக வீடு ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்க ரெண்டு மேஜர் வெப்சைட்ஸ் இருக்குது. அது மூலிமா நீங்கள் வீடெல்லாம் சர்ச் பண்ணலாம். ஒன்று வந்து propertyguru.com.sg, இன்னொன்று வந்து 99.co. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்பர்ட்டி குரு வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பை, இன்னொன்று வந்து ரெண்ட். ஸோ நம்ம இப்போ ரெண்ட்டுக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் சர்ச் பண்ணணும், உங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜுக்கோ எது வந்து பக்கத்தில் இருக்க, மோஸ்ட்லி எல்லாருமே எம்ஆர்டி ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் வீடு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ எந்த எம்ஆர்டி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ டாம்பனிஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எம்ஆர்டி ஸ்டேஷன் காமிக்கும், டவுன் டவுன் லைனாக இல்லை ஈஸ்ட் வெஸ்ட் லைனாக அப்படி காமிக்கும். ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிட்டு அதை என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஹவுசஸ் எல்லாமே காமிக்கும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வெறும் ரூம் மட்டும் ரெண்ட் எடுக்கலாம், இல்லைன்னா ஹோல் ஹவுஸ்மே ரெண்ட் எடுக்கலாம். ஹோல் ஹவுஸ் நீங்கள் ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோவில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு $2000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன், எந்த ஏரியா அப்படிங்கிறது பொறுத்து. ஸோ இதில் வந்து நிறைய ஃபில்டர்ஸும் இருக்குது. இது வந்து பை ஆர் ரெண்ட்டுங்கிற ஆப்ஷன், நீங்கள் வீடு வாங்கிறதுக்கும் பார்க்கலாம், இல்லைன்னா வாடகைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ரெசிடென்ஷியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ரெசிடென்ஷியல்லே வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, காண்டோ, லேண்டட் அண்ட் ஹெச்டிபி. நீங்கள் வெறும் ரெசிடென்ஷியல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மூணு டைப் ஆஃப் ஹவுசஸுமே வந்து உங்களுக்கு காமிக்கும்.
இன்கேஸ் இல்லை எனக்கு காண்டோ மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லேண்டட் ப்ராப்பர்ட்டின்னா என்னென்னா இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஹெச்டிபி உங்களுக்கே தெரியும். இப்போ காண்டோ மட்டும் சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இதுலேயுமே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. காண்டோமினியம், அப்பார்ட்மெண்ட், வாக்கப்பு, கிளஸ்டர் ஹவுஸு, எக்ஸிக்யூட்டிவ் காண்டோ, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இதை பற்றிலாம் என்ன அப்படின்ட்டு. நான் வந்து நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போல நீங்களே போய் இன்னும் நிறையா சர்ச் பண்ணால் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஹெச்டிபிலையும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைஸ் வந்து மினிமம் வந்து எனக்கு ஒரு 1500 டாலர்ஸ்லேருந்து 2500 டாலர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் எத்தனை பெட்ரூம்ஸ், ரூம் ரெண்டலா, இல்லை ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரியா, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் ஏரியா எவ்வளோ, லைக் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க. அப்புறம் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டுங்கிற மாதிரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்டியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது 1/2 கிலோமீட்டரா, 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, என்ன டிஸ்டன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க. லீஸ் டேர்ம் என்ன, கான்ட்ராக்ட் வந்து எத்தனை வருஷம், லைக் ஹாஃப் இயரா, இல்லைன்னா மினிமம் 1 இயரா, இல்லை ஷார்ட் டேர்மா, இல்லை ஃப்ளெக்சிபிளா, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த சர்ச் டேர்முக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து காமிக்கும். எத்தனை பாத்ரூம்ஸ் வேணும், ஃபர்னிஷிங் வந்து லைக் அன்ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்னா எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் அப்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்கும். பார்ஷலி ஃபர்னிஷ்ட், ஃபுல்லி ஃபர்னிஷ் சொல்லிடுறேன். ஸோ ஃபுல்லி ஃபர்னிஷ்னா லைக் டிவி, ஏர்கான், அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், குக்கிங் ஹாப், இது எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்கும், அதான் ஃபுல்லி ஃபர்னிஷ். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட திங்ஸை மட்டும் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து வீடை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ பார்ஷலி ஃபர்னிஷ்ட் அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ் வந்து பெருசாக எதுவும் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும், சில இதெல்லாம் இருக்காது, அந்த மாதிரியான ஹவுசஸ் வந்து பார்ஷலி ஃபர்னிஷ்டு. ஸோ எந்த ஃப்ளோர் லெவல், ஹையா லோவா, அதாவது டாப் ஃப்ளோரில் பார்க்குறீங்களா, இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் ஓகேவா, இல்லை மீடியமாக இருக்கணும் அந்த மாதிரியா. அப்புறம் வந்து லிஸ்டட் வந்து எத்தனை நாளுக்குள்ள லிஸ்ட் ஆயிருக்கு, இந்த அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ போட்டிருக்காங்க, ரீசெண்டாக போட்டிருக்காங்களா, இல்லை ரொம்ப நாளாக இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டட் வந்து புது வீடாக பழைய வீடாக அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ மினிமம் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹவுசஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் இருக்கிறது, வர்ச்சுவல் டூர்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஏஜென்ட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இவங்க வந்து மோஸ்ட்லி ஓனரோட ஏஜென்ட்டு தான், ஓனர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஓனர் இவங்க வந்து இந்த வீடை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணலாம், இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்களோட நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அதுக்கேத்த அந்த ஓனரை, அந்த ஏஜென்ட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்களும் அவங்களும் பேசி லைக் என்னைக்கு வந்து அந்த ஹவுஸை வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடை வந்து நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடு எடுத்து காட்டுறேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்குள்ளேயும் நிறையா விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும், அதனால நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு எடுத்து காட்டுறேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபோட்டோஸ், அப்புறம் லிவிங் ரூம் ஃபோட்டோஸ், இதெல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அவங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணணும், உங்கள் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓவர்வியூ, லொக்கேஷன் ரெண்டு இருக்குது. ஸோ லொக்கேஷன் வந்து இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இது வந்து எம்ஆர்டி ஸ்டேஷனோட லொக்கேஷன். ஸோ இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், லைக் எம்ஆர்டிக்கும் உங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ கேப், டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடு எத்தனை பெட்ரூம், எத்தனை பாத்ரூம்ஸ், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ரெடி டு மூவ் அவைலபிலிட்டி அப்படின்னாக்க இம்மிடியட்டாக அந்த வீடு இப்போதைக்கு வேக்கண்டாக தான் இருக்குது, யாரும் இல்லை, ஸோ நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம், மூவ் இன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரெண்ட்டுக்கு பக்கத்தில் மோஸ்ட்லி
நெகோஷியபிள்னு போடுவாங்க, இல்லைனா ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்னு போடுவாங்க. ஸோ நெகோஷியபிள்னா இதுலேருந்து நீங்கள் நல்லா நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம், டிஸ்கவர் மோர் அப்படிங்கிற இந்த லிங்க் வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ், லைக் என்ன டைப் ஆஃப் வீடு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டா, என்ன ஃப்ளோர் லெவல், மிடில் ஃப்ளோரா, டாப் ஃப்ளோரா, அந்த மாதிரி அவைலபிலிட்டி என்ன, நீங்கள் அந்த சர்ச் டேர்மில் பார்த்த எல்லாமே வந்து இங்கே வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுனா அந்த ஓனர் அந்த அந்த வீட்டோட ஏஜென்ட்டு. ஸோ நான் அவங்கள வந்து நீங்கள் இப்படியே டைரெக்டாக அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போயிடும், அதை வச்சு அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வீடை பற்றின டிஸ்கிரிப்ஷன், எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட ஹவுஸ் இது, லைக் இந்த மாதிரி சைனீஸ் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா ஆல் ரேசஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னாக்கா எந்த கண்ட்ரி பீப்புள் வேணாலும் அந்த வீடு எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சைனீஸ் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா சைனீஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் வாடகைக்கு விடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, ஜஸ்ட் ஸ்ப்ரிங் லக்கேஜு, அந்த மாதிரி அந்த வீடை பற்றின ஆஹா ஓஹோன்னு பெருமை அருமை பெருமைகள்லாம் வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், லைக் ஹவு குட் இஸ் த இது அப்படின்னு. ஷார்ட் டேர்ம் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 6 மாதத்துக்குள்ள கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது, என்னெல்லாம் பக்கத்தில் அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஏர்கான், பெட்டு, பாம் ஷெல்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாம் ஷெல்டர்னால் என்னென்னா, இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் போய் அங்கே சேஃபாக பதுங்கிக்கலாம், பதுங்கு குழி மாதிரி பதுங்குற ரூம் தான் வந்து பாம் ஷெல்டர்னு சொல்லுவோம். மற்ற என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குது வீட்டுக்குள்ளே, ஃப்ரிட்ஜு, அப்புறம் வாஷிங் மிஷின், ஃபர்னிச்சர், அவன், டிவி, வாட்டர் ஹீட்டர் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கீழே நீங்கள் இந்த லொக்கேஷனும் பார்த்துக்கலாம். அந்த வீடு மாதிரியே சிமிலரான வீடு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து த வெரி பேசிக் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் நீங்கள் வந்து ஒரு வீடு எப்படி ரெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து வீடு வந்து எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டீங்க. நீங்கள் வந்து ஏஜென்ட் கிட்ட அந்த ஆன்லைன்லேயே வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் ஏஜென்ட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கம்ஃபர்டபுளான டைம் என்னவோ அதை பொறுத்து அந்த வீடை வியூ பண்ணுறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க, கரெக்டாக. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் நீங்கள் போய் பார்க்குறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த வீட்டோட ஓனரும் வருவாங்க. சில டைம் அவங்களால ஒர்க் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் வரமாட்டாங்க, பட் கண்டிப்பாக அந்த ஏஜென்ட் வந்து வருவாங்க. உங்களுக்கு வந்து வீடை சுற்றி காமிக்கிறதுக்காக வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நெகோஷியேட் பண்ணுறது. நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா, நெகோஷியபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது அந்த வீடு பிடிச்சிருக்கு, பட் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லலாம். அவங்க வந்து ஓனர் கிட்ட பேசி உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி ஏஜென்ட் இஸ் த மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் யுவர் செல்ஃப் அண்ட் த ஓனர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ப்ராசஸ் சிங்கப்பூரில். நீங்கள் டைரெக்டாக ஓனர் கிட்ட எதுவும் பேசிக்க முடியாது இனிஷியல் ஸ்டேஜஸில். நிறைய பேருக்கு ஓனர் யாருன்னு கூட தெரியாது. ஸோ ஏஜென்ட் தான் வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடெல்லாம் பிடிச்சிச்சு, நெகோஷியேட் பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து நீங்கள் கன்சர்ன்லாம் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் எல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஓகே அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. ஃபைனலைசேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த வீடை ஓகே சொல்லிட்டீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறமா தான் வீடோட சாவி வந்து உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து வீட்டுக்கு உண்டான ரூல்ஸ், அதாவது ஒரு டெனண்ட்டாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இணைந்திருங்க ஸ்ரீயுடன். நாளைக்கு வந்து தமிழ் வருஷ பிறப்பு, எல்லாரும் நல்லா கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.